ஃப்ரெண்டு வர சொன்னேன், உன் முதலாளி சமாதானம் பேசிட்டு வர சொன்னானா? ஏய், அவன் எனக்கு ஃப்ரெண்டே இல்லடா, அவன்கிட்ட பேசுறதுக்கு இனிமே ஒண்ணுமே கிடையாது. போய் சொல்லு. உங்களை நான் வர சொல்ல. அப்ப யார் வர சொன்னது? நந்தவர்சன வர்கீஸ். பாரதி? நான் இப்ப வெறும் அக்கௌண்டன்ட் பாரதி இல்ல, பாரதி சந்தோஷ். தெரியும்ல, உங்க வைஃப் எப்படி இருக்காங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாழறீங்க? ஒரு தடவை தான் பிரிஞ்சோம், இனிமே ஜென்மத்துக்கும் பிரிய மாட்டோம். அப்புறம் எதுக்கு சந்தோஷத்திட்டீங்க? அவன் செஞ்ச காரியத்துக்கு திட்டாம வேற என்ன பண்ண முடியும்? அவனை என்ன திட்டினாலும் கோபம் குறையற மாதிரி காரியமா பண்ணிருக்காம? அப்படியா? அப்படின்னா சந்தோஷ் மறுபடியும் உங்க பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துகிட்டாரா? இன்னொரு தடவை வேற என் குடும்பத்துல வந்து தலையிடுவானா? என் பொண்டாட்டிட்ட மறுபடியும் வம்பு பண்ணா அவனை உயிரோடய விட மாட்டேன்னா? சரி, அப்போ உங்க குடும்ப விஷயத்துல அவர் தலையிடல, ஒருவேளை சரக்கு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரா? யாருக்குங்க வேணும் அவன் வாங்கி கொடுக்கற எச்சி சரக்கு? நான் என்ன குடிக்க காசு இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்? பரவாயில்லையே, நியாயமான காரியத்துக்கு கூட இவ்வளவு கோபம் வருது. அப்போ புதுசா எந்த காரணமும் இல்லாம பழைய காரணத்துக்காக சந்தோஷ திட்டி இருக்கீங்க, அப்படித்தானே? நீங்களே எதுக்கு உங்க கை காசு செலவு பண்ணி குடிக்கிறீங்க வர்கீஸ்? சந்தோஷ் மாதிரி இன்னொருத்தர் கிடைச்சா பொண்ணுங்களை எப்படி கவுக்கறதுன்னு ஐடியா கொடுத்தே ஓசையில குடிக்கலாமே. வேண்டாம் பாரதி, இன்னைக்கு நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து வாழ்றேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அந்த மரியாதை எனக்கு எப்பவும் உங்க மேல உண்டு, தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. பரவாயில்லையே, பழசையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க, ஆனா நான் சமாதானப்படுத்தினது மட்டும் மறந்து போச்சு. என் மேல நீங்க மரியாதை வச்சிருக்கீங்க, சரி, ஆனா எனக்கு உங்க மேல இப்ப கூட மரியாதை இல்ல. இதுக்கு என்ன செய்யலாம்? கேவலம் ஓசையில குடிக்கிற சாராயத்துக்காக எத்தனை பொண்ணுங்களை கவுக்கறதுக்கு நீ சந்தோஷ்க்கு ஐடியா கொடுத்திருப்ப? அந்த வேலைக்கு பேர் என்ன வர்கீஸ்? தமிழ்ல பச்சையா ஒரு வார்த்தை இருக்கு, அதை என் வாயால சொல்ல எனக்கு கேவலமா இருக்கு. பாருங்க பாரதி, இந்த மாதிரி பேசாதீங்க. உனக்கெல்லாம் கோவம் வேற வருதா? நீ நல்லவனாடா? நீ உத்தமனா? எந்த கெட்ட செயலுக்கும் போகாம திருந்து இருக்கிறவரை திட்டத்துக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்கு? சந்தோஷ் பண்ணது தப்புனா அதுக்கு ஐடியா கொடுத்த நீ பண்ணதுக்கு என்ன பேரு? ரொம்ப யோகிய மாதிரி கோவப்படுற. சந்தோஷ் கிட்ட வைர நெக்லஸ் கொடுத்து என்ன கோக்கறதுக்கு ஐடியா கொடுத்த? நான் அசரல, உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டா. இது யார் பண்ண தப்பு சொல்லு? ஐடியா கொடுத்தது நீ தானே, நீய சொல்லு. நீ குடிக்கிற சரக்குக்கு வெல போன, உன் பொண்டாட்டி அந்த நெக்லஸ்க்கு வெல போன, தப்பில்ல. பாவத்துல முதல் பங்கு உன்னோடதுதான். உன் பொண்டாட்டி வெல போக ஐடியா கொடுத்தது நீ தான், முதல் தப்பு உன்னோடதுதான். இப்படி எல்லா தப்புக்கும் ஆரம்பமா இருந்துட்டு சந்தோஷ் மேல நீ கோவப்பட்டிருக்க? ஒரு பாவம் பார்த்துதான் போன தடவை இந்த கேள்வி எல்லாம் உன்கிட்ட நான் கேட்காம விட்டுட்டேன். அதுக்காக நீ நல்லவன் நினைச்சுக்காத. இவர் கொடுக்கற ஐடியால ஊர் பொண்ணுங்க எல்லாம் சீரழிஞ்சா பரவாயில்ல, இவரோட பொண்டாட்டி மட்டும் சீரழிஞ்சா கோவப்படுவாராம். தப்பு பண்ணவன் நீ, பாவம் பண்ணவன் நீ. சந்தோஷ குற்றச்சாட்டவோ திட்டவோ கடுகளவு கூட உனக்கு அருகதையே கிடையாது. இன்னொரு தடவை சந்தோஷ் எங்கேயாவது பார்த்து தப்பா பேசுன, அதுக்கு மேல பேச நாக்கு இருக்காது. இனிமே ஏன் கண்ணிலயோ சந்தோஷ் கண்ணிலயோ படாத, போடா. Thank you.
பூபதி. மேடம் வண்டி எடு. சரியா. யாருக்காவது கதவு தட்டுற சத்தம் கேக்குதா? இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் நான் தான் வரணும். நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க? ஏன், சொத்து விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு நினைக்கிறியா? வாழ வந்த இடத்துல உனக்கு எதுக்கிட்டி சொத்து? அம்மா, எதுவும் தெரியாம பேசாதீங்க. நல்லா பேர் எடுத்துட்ட போல் இருக்கு. அவர் வயிறு எரிஞ்சு பேசுறாரு. நீ என் பொண்ணு பாரதியாங்கிறத எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப நான் உங்க பொண்ணு பாரதி இல்ல, இந்த ஆபீஸோட எம்டி. சரிங்க மேடம், எங்க மக பாரதி பாத்துட்டு போலான்னு வந்தோம். அவ இப்ப இங்க இல்ல, இனி எப்பவுமே இல்ல. அவகிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுங்க மேடம், நாங்க செத்தா கூட அவ வர வேண்டாம். பத்து மாசம் இந்த வயசுல பாறாங்கல்ல சம்பந்த நினைச்சுக்கிறேன். என் பொணத்தை கூட நீ பார்க்க வரக்கூடாது. அப்படி நீ வந்த என் பொண கூட எரியாது. என்னம்மா, இன்னும் கோவம் தீரலையா? சரவணா, யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு வந்து பாரு. நான் விருந்துக்கு வரல, இங்கே இருந்துருவேன். யாரும் பயப்பட தேவை இல்ல. காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரவணனை பார்த்து நான் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். பேசிட்டு கிளம்பிடுவேன் மாதிரி. ஏன் கிட்டியா? என்னக்கா பேச போற? சந்தோஷ், உனக்கு மாமா வேணும். அவர் என்னோட புருஷன், சொந்த அக்கா புருஷன இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? உனக்கு யார் சொன்னா? என்ன திட்டிட்டு வர சொல்லி அவர் அனுப்புனாரா? நீ ஆடின ஆட்டத்தையும் உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் நான் இந்த காதால கேட்டேன் சரவணா. அவர் சட்டையை நீ பிடிச்சத நானே என் கண்ணால பார்த்தேன். அக்கா, என் கண்ண படாம இதெல்லாம் செய்யணும்னு நீ நினைச்சியா? நீ சத்தம் போட்டப்போ நான் கார்க்குள்ளதான் இருந்தேன். என் தம்பி பொறுமையானவன், எந்த விஷயத்தையும் நிதானமா அணுகுவான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஏண்டா அப்படி பண்ண? உனக்கு தெரியாதுக்கா, பார்ல என்ன நடந்துச்சுன்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்க. உன் புருஷன் நல்லவர் இல்லக்கா? சரி, அந்த கெட்டவர் பார்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? குடிச்சாரா இல்ல ஏதாவது பொண்ணு கூட கூத்தடிச்சிட்டு இருந்தாரா? அப்படி நீ என்னடா பார்த்த? பொண்ணுங்களோட கூத்தடிச்சிட்டு இருந்தா நான் பாத்திருந்தேன்னா அதே இடத்துல வெட்டி போட்டிருப்பேன். ஏதோ பொண்ணு பிரச்சனையினால எவனோ ஒரு பண்ணாட உன் புருஷனோட சட்டையை புடிச்சு அத்தனை பேர் முன்னாடியும் கேவலமா திட்டு இருந்தான். எனக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் குதிச்சு போச்சுக்கா. அப்போ சொந்த அக்கா வீட்டுக்காரர எவனோ ஒரு பண்ணாட சட்டையை புடிச்சு கேள்வி கேட்டத பாத்துட்டு ரத்தம் கொதிக்க கொதிக்க வேடிக்கை பாத்துட்டு அப்படியே நீ வந்துட்ட, அப்படிதானே? அப்படியே சட்டையை புடிச்ச பண்ணாடைய நீ பதிலுக்கு சட்டையை புடிச்சு ரெண்டு போடு போட்டிருந்தா எல்லா உண்மையும் அங்கேயே உனக்கு தெரிஞ்சிருக்குமே.
அதை ஏண்டா நீ பண்ணல? எல்லாரும் சந்தோஷம் ஒரே கண்ணாடியை போட்டுட்டு தான் பாக்குறீங்க. சந்தோஷ்னா கெட்டவன். ஒரு சண்டையில சந்தோஷம் இருந்தா அவர் மேலதான் தப்பு இருக்கும்னு முன்கூட்டியே நினைச்சுட்டு இருந்தா நான் என்னடா பண்றது? அந்த சண்டையில சந்தோஷோட தப்பு எதுவுமே இல்ல சரவணா. எதேச்சிய சந்தோஷ் அங்க போயிருக்காரு, அப்பதான் அந்த ஆள் அங்க வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால சந்தோஷ் பண்ண தப்பு அது. ஏதோ போன ஜென்மத்து பாவம் மாதிரி அப்பா அவன் கண்ணுல சந்தோஷ் பட்டிருக்காரு. அங்க தள்ளுமுள்ள ஆயிருக்க. சந்தோஷ் மாறிட்டாரு சரவணா. அவர் இப்ப எந்த தப்பும் பண்றது இல்ல, எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல சரவணா, நம்புடா. ஒரு பழைய தப்ப மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷ் கிட்ட சண்டை போட்டிருக்கான். நீ அதை பார்த்துட்டு அவர் இப்ப ஏதோ தப்பு பண்ணதா நினைச்சுக்கிட்டு அவரை மோசமா பேசிட்டு அவமானப்படுத்திட்ட. தப்புடா சரவணா, தெரிஞ்சிட்ட ஒரு மனுஷனை பழைய தப்புக்காக இப்படி தண்டிக்கிறது பெரிய தப்பு. நாளை காலையில ஆபீஸ்க்கு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. என்ன அக்கா, நீ உண்மை தெரியாம என் புருஷனை பத்தி யாரும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். காலையில வந்து நீ அவர்கிட்ட மன்னிப்பு கண்டிப்பா கேட்கணும். அப்போ அந்த ஆள் எந்த தப்பையுமே பண்ணலன்னு சொல்ற, அப்படிதானக்கா? இன்னொரு தடவை அந்த ஆளுன்னு என் கண்ணு முன்னாடி பேசாத சரவணா. அவர் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருந்தப்பதா என்னை கட்டாயப்படுத்தி சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் மறுத்தப்பெல்லாம் அவன் பணக்காரன், போக போக தப்பெல்லாம் சரியாயிடும்னு சொல்லி கட்டி வச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் தப்பு தொடர்ந்தப்பெல்லாம் இவங்க எதுவுமே பண்ணாம இப்ப பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தனி மனுஷிய போராடி சந்தோஷ சரியான மனுஷனா தப்பு பண்ணாத ஆளா மாத்துறதுக்கு நான் பட்ட கஷ்டமும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். என் புருஷன் எப்படின்னு நான் சொல்றதுதான் உண்மையா இருக்கும். தெருல போறவன் ஆயிரம் சொல்லுவான், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா என் புருஷன் தீ குளிச்சாலும் அவரை யாரும் நம்ப மாட்டாங்க. அத பத்தி இப்ப என்ன பேச்சு சரவணா? நீ என்ன உடன் பிறந்த அக்காவா நினைச்சா உண்மையிலேயே நீ என்ன மதிக்கிறவனா இருந்தா நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வந்து சந்தோஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி இல்லனா இனிமே நீ என்ன அக்கான்னு கூப்பிடாத. இதை சொல்லதான் நான் வந்தேன். மத்தபடி பிறந்த வீடுன்னு உரிமை கொண்டாடவோ உறவு கொண்டாடவோ நான் இங்க வரல. மகத்தி அவங்க கிட்ட சொல்லிடு, நான் கிளம்புறேன். ஏண்டி ஏன் அவளை சாப்பிட கூப்பிடல? என்னடா சொல்றா இவ? அவளுக்கு தான் பேச்சு வராது. உனக்கு வாய் நல்லா தானே இருக்கு, நீ கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே சொல்றா. வர வர சின்னதுங்களுக்கெல்லாம் வாய் ரொம்ப துளுத்து போச்சு. நான் ஏன் மாமாவை இப்படி பேசினேன்னு அக்கா கிட்டயே தைரியமா முழுசா சொல்ல முடியல, உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? Thank you.
போச்சு சார், எல்லாமே போச்சு சார். நாயுடு ரிலாக்ஸ். என்ன போச்சு இப்போ? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரேடி வந்திருக்காங்களா? இல்ல சார், ஆந்திரால இருந்து போலீஸ்காரங்க உங்களை தேடி வந்திருக்காங்க சார். போலீஸ், அதுவும் ஆந்திரா போலீஸா? என்ன தேடி வரணும் சார்? வைசாக்ல நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இல்ல? நம்மளது இல்ல. எந்த? அது உங்கள்தான் சார். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு மர்டர் நடந்து போச்சான், அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன நான்சென்ஸ்! எவனோ எங்கேயோ மர்டர் பண்ணா உடனே கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் விசாரிக்க வருவாங்களா? வர சொல்லி பேசிக்கிறானா? என்ன சார் இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுறீங்க? நீங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாங்கினது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. பெரியவருக்கு தெரிஞ்சா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாரு. அப்புறம் நம்ம ஃப்ராடத்தனால ஒன்னும் வெளியே வந்துடும் சார். கரெக்ட் ஆயிடும். இதை விசாரிக்கிறதுக்கு இந்த போலீஸ்காரங்க ஏயா இங்க வந்து தொலைக்கிறாங்க? மேட்டர் ரீகாஷ்னா எனக்குல பிரச்சனை ஆயிடும் சார். கண்டிப்பா லோடு வந்துடும். மிஸ்டர் நடராஜன் இருக்காருங்களா சார்? உள்ளதான் இருக்காங்க, நீங்க போய் பாருங்க. வந்தவன முதல்ல ஆடிட்டர் ஆபீஸ் கூட்டு போ, அங்க என்கொயரி வச்சுக்கலாம் சொல்லு. சார் நானா? உனக்குதான் தெலுங்கு நல்லா தெரியல நாயுடு. சார் இப்ப எனக்கு இருக்கிற பயத்துல பேச்சே வர மாட்டேங்குது சார். கொஞ்சம் பாரு நாயுடு, சொல்றத கேளு. சரி சார். வாங்க வாங்க வாங்க, பிளீஸ் உட்காரு. கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. என்ன விஷயம் சார்? அது ஒண்ணும் இல்ல மிஸ்டர் நடராஜன் சார். வைசாக்ல உள்ள உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு மர்டர் நடந்துருச்சு. ஆமா, இப்பதான் நாயுடு சொல்லிட்டு இருந்தாரு அதை பத்தி. ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் இல்ல, கொலை பண்ண உன புடிச்சிட்டாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்க ஓனரா இருக்கிறதுனால உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க நாங்க வந்துருக்கோம். ஓகே, பட் கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு போங்க, ஏன்னா எக்கச்சக்க வேலை பெண்டிங். அதுதான் சொல்றேன். மீர் அடகண்டி சார். சார் வைசாக்ல உன்ன என்ஆர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு மீரே கதை ஓனர்? என்னது? வைசாக்ல இருக்கிற என்ஆர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்க தான் ஓனரானு கேக்குறாரு சார். ஆமா. ஐசி கான்ஸ்டபிள் அப்படின் சார், இந்த போட்டோ சூடண்டு சார். இந்த போட்டோல நான் இக்தி உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், இந்த போட்டோல இருக்கறவனை நீங்க முன்னாடி பாத்துக்கிங்களான்னு கேக்குறாரு. யார் இவன்? முன்ன பின்ன பார்த்ததே இல்ல நாயுடு. சூட்ல சார். அலகா சார். ஆ ஃபைல் இட்டு. ஏலே சார், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ். இந்த ஃபைல ஒரு சின்ன சந்தகம் செய்யండి. అంతే, రేపు కోర్టులో జడ్జి గారు పిలిచినప్పుడు మీరు వచ్చి సమాధానం చెప్పాల్సి ఉంటుంది. దయచేసి దాంట్లో ఒక సంతకం పెట్టండి సార్. இல்ல சார், இந்த స్టేట్మెంట్ல நீங்க ஒரு கையெழுத்து போடணுமா? కోర్టులో కేసు நடக்கும்போது நீங்க సాక్షి சொல்ல வர வேண்டியிருக்குமா? అంతే సార్. అవ్వదానే. எல்லாம் கரெக்ட்டா பண்ணிடலான்னு சொல்லு. டைம் ஆகுது, இவங்கள முதல்ல கிளப்புற வழியை பாரு நாயுடு. கோர்ட்ல கேஸ் ஜெருகுத்துனப்படு சார் தப்பக்குண்டா வஸ்தாரு. ஓகே சார், வஸ்தான் சார். யா ஓகே சார், சாலா தேங்க்ஸ் சார். மீரு மாக்கு சாலா ஹெல்ப் சேசாரு. தேங்க்யூ சோ மச். வஸ்தான். தேங்க்யூ. ஏன் நாயுடு இப்ப வந்துட்டு போறாங்களே, இவங்களை யாராவது பார்த்துருப்பாங்களா? ஐ மீன் எங்க அண்ணன் இல்ல பாரதி யாராவது பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதிர்ஷ்டக்கார் சார். பாரதி மேடம் இன்னும் சீட்டுக்கு வரல, பெரியவர் இன்னும் ஆபீஸ்க்கே வரல. சந்தோஷ் சார் ஏதோ அவசர வேலையா இருக்கானு வெளியே போயிருக்காரு சார். தேங்க் காட். எனக்கு என்னமோ தோணுச்சு, இந்த நடராஜ் இருக்கானே அவன் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவான், எந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சிருவான். வா, நீ போய் உன் வேலையை பாரு. இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாத மாதிரி சுமூகமா மறைச்சிரு. என்ன? சரி சார். போதுமா போதுமா போதும், டாக்டர் சாப்பாட குறைக்க சொல்லிருக்காரு. இப்படி எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடும் போதே தேவியும் மாப்பிளையும் வந்து சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டு எழுந்து போயிடுறீங்க, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் வராங்க, அவங்களுக்கு ஒரு தனி பந்தி பரிமாற வேண்டியதா இருக்கு. ஒரு வகையில அது பெட்டர் தான். ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா தேவையில்லாத வார்த்தைகள் வரும், அப்புறம் சண்டை வரும். ஏன் தனியாவே சாப்பிட்டோம்? ஏண்டி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க 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 சௌகரியத்துக்கு எப்போ பசிக்குதோ அப்போ வந்து சாப்பிட்டு போகிறாங்க. உனக்கு போட முடிஞ்சா போடு, இல்லை துறை இருக்கான்ல அவனை போட சொல்லு. சும்மா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு வள வள வளன்னு. நீ ஏன்டா அவசியமாக இருட்டிட்டாரேன்? ஏன் அவன் மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்? இல்லைண்ணா அது சரி விடு. ஆமாம், நான் கேட்க மறந்துட்டேனே,
ஏமா பாரதி, இன்னைக்கு ஆபீஸுக்கு போலீஸ் வந்துச்சான்னு?